இது எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான அர்த்தம். ஐயோ அலாட் ஆயிக்கடா அலாட் ஆயிக்க. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ வெற்றிகரமாக அட எக்ஸாமுக்கு முக்கியம்ப்பா 14 செக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது 15வது செக்ஷன். ஸோ 15வது செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச் மதிப்பின் அளவீடு. ஸோ போன செஷனில் பிஹெச் மதிப்பு அப்படின்னு பார்த்தோம். ஸோ எந்தெந்த பொருட்களுக்கு பிஹெச்சின் மதிப்பு, அமிலம், காரம் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த பிஹெச் மதிப்போட கணக்கிடல் எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஸ்டின் ஆன்சரே பண்ணாமல் போட்டுடலாம். மேக்ஸிமம் ஷார்ட்கட் தான். சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்ஸ் ரூல்ஸ் பார்த்துடலாம். ஸோ பொதுவாக இந்த பிஹெச் அளவீடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்றில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஹெச் மதிப்பு என்றால் என்ன? பிஹெச் என்பது ஹைட்ரஜன் அயனி. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்று ஹச் ப்ளஸ் கேட்கலாம், இல்லை ஓஹெச் மைனஸ் கேட்கலாம். இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் வந்தாலே அயனிகள்னு அர்த்தம். சரிங்களா? இது நேர் அயனி, இது எதிர் அயனி. ஸோ மேக்ஸிமம் பிஹெச் கேட்கலாம், இல்லை பிஓஹெச் மதிப்பு கேட்கலாம். சரிங்களா? அது ரெண்டை பிரிச்சுக்கலாம். மேக்ஸிமம் பிஹெச் தான் கேட்பாங்க. சரி, ஸோ பிஹெச் என் மதிப்புலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பிஹெச் மதிப்படி என்பது ஹைட்ரஜன் அயனியின், எப்படி ஹைட்ரஜன் அயனி அயனி செறிவின், இதோட செறிவின் 10 அடிப்படையாக கொண்டு, ஹைட்ரஜன் அயனி செறிவின் 10 அடிப்படையாக கொண்ட, 10 அடிப்படையாக கொண்ட மடக்கையின் லாக், மடக்கையின் எதிர் மதிப்பாகும். சரிங்களா? வாக்கியத்தில் மிஸ் பண்ணிடுவீங்க. இந்த எதிர் மதிப்பு, மடக்கை, 10 அடிப்படையாக கொண்ட ஹைட்ரஜன் செறிவு ரொம்ப முக்கியம். பிஹெச்சின் மதிப்பு, நீ பிஹெச் மதிப்பு என்றால் என்ன? ஹைட்ரஜன் அயனியின் அந்த அயனி செறிவுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஹைட்ரஜன் அயனி செறிவின் 10 அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர் மதிப்பாகும். ஒருவேளை பிஓஹெச் மைனஸ் கேட்டால் பிஓஹெச், பிஓஹெச்சின் மதிப்பு என்பதுனா ஓஹெச் மைனஸின் 10 அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எது மதிப்பாகும். ஸோ ரெண்டுமே சேம் தான். பி ஹச்சுக்குனா இங்கே ஹச் ப்ளஸ் வரும், பி ஓஹெச்னா இங்கே ஓஹெச் மைனஸ் வரும். சரிங்களா? ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்கிற விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இல்லாமல் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இந்த பிஹெச் மதிப்பையும் இந்த பிஓஹெச் மதிப்பையும் கூட்டுனா 14 வரும். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஏன்னா ஒரு சில சம்மில் பிஓஹெச் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளால் அதில் ஹச் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NaOH அப்படின்னு கொடுத்தா இதில் நம்ம ஓஹெச் செறிவு தான் கண்டுபிடிக்க முடியும், ஹச்சோட செறிவு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஓஹெச் மதிப்பை கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு பிஹெச்சோட மதிப்பு வந்துடும், அப்படி தானே? ஸோ NaOHல ஓஹெச் தான் சார் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ HCLல ஹச் தான் கண்டுபிடிக்க முடியும். ஹச் கேட்டால் டேரெக்டாக போட்டு போகிறீங்க, பிஓஹெச் கேட்டால் இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணி 14 மைனஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு போக போகிறோம். நான் சொல்கிறதெல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளத்தில் மொத்தம் 5 ப்ராப்ளம் உங்களுக்கு அழகாக எடுத்து வரிசையை எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபைன். சரி, இப்போ இதை நான் அழிச்சிட்றேன், இதையும் நான் அழிச்சிட்றேன். ஒவ்வொரு சமம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ரூல் சொல்ல போகிறேன், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் சொல்ல போகிறேன், கண்டிப்பாக புரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 0.01m, 0.0, அதாவது 0.01m HNO3, HNO3 கரைசலின் மதிப்பு காண்க. இந்த கரைசல் என்ன கரைசல்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். கரைசல் என்ன கரைசல்னே பார்க்க வேண்டாம். எப்போ அவங்க செறிவு கொடுக்கும் பொழுது, செறிவு கொடுக்கும்போது எந்த இடத்துல மோல் அப்படின்னு கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல தான் டேஞ்சர். அதை நான் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எம் அப்படின்னு வேல்யூ கொடுத்தாங்கனாலே மற்ற நீங்கள் என்ன கரைசல்லாம் பார்க்க வேண்டாம். இப்போ கரைசலின் என்ன மதிப்புனா பிஹெச் தான் கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் பிஹெச் தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார்முலா எழுதிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் pH is nothing but minus log base 10 bracket of H plus. சரிதானே? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் என்றால் இந்த மதிப்பு இதுதான் ஹச்சோட மதிப்பு, ஹச் ப்ளஸ்ஸோட மதிப்பு, அதான் செறிவுன்னு கொடுத்துருக்குறாங்க, செறிவுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் பேஸ் 10 இந்த 0.01 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ அதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனஸ் லாக் 10
நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ அதை என்ன எழுதலாம், 1 × 10⁻²னு எழுதிக்கலாம். எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். இப்போ அந்த லாக் உள்ளே போணுச்சு அப்படின்னா மைனஸ் லாக் 10⁻²னா ப்ளஸ்ஸு, லாகில் மல்டிப்ளை பண்ணோம்னா லாக் 2 ப்ளஸ்ஸு, தெரியும் தானே? ஸோ ப்ளஸ்ஸு இந்த மைனஸ் லாக் 10 இந்த 10⁻². சரி தானே? ஸோ இப்போ மைனஸ் பேஸ், அதாவது பேஸ் வந்து 10 1னா முட்டைன்னு அர்த்தம். இது கான்செப்டு சேம். ஸோ இந்த இடத்துல 0 வரும், ஏன்னா லாக் 1 0, லாக் 1 0. ஸோ 0 இந்த மைனஸு, ஸோ மைனஸ் லாக் பேஸ் 10⁻², இந்த 2 இங்கே வருது. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 லாக் பேஸ் 10 லாக் 10 1, லாக் 10 1, லாக் 1 0. ஸோ லாக் 10 பேஸும் இது 1 இருந்தால் மதிப்பு 1. ஸோ 2 × 1 ஆன்சர் 2. அப்போ பிஹெச்சோட மதிப்பு எவ்வளவு? 2. பிஹெச்சோட மதிப்பு அது 2. ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸாமில் 10th கண்டிப்பாக பிஹெச் மதிப்பு கேட்பாங்க நம்ம பசங்க. இந்த 5 கஷ்டப்படுவாங்க. ஆனால் நம்ம அந்த 5 படிக்கலை, வெறும் 1.5 படிக்கிறோம். அதனால் இப்போ ஷார்ட்கட்டுக்கு போக போகிறோம். ஒன்றுமே இல்லையா? ஆமாம். எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்குறாங்க? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்குறாங்க. ஆன்சர் 2. அடுத்த ஸ்தானுக்கு போயிடலாம். அடாடா, இது எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறாங்க? 3 ஸ்தானம். அப்போ ஆன்சர் 3. என்னடா இது, தெரியாமல் எத்தனை நாளாக இருந்திருக்கோமே அப்படின்னு தோணும். வேணா போட்டு பார்ப்போம். 0.001 001 வரப்போகிறது. இங்கே 3 போட போகிறீங்க, இங்கே அந்த 3 இங்கேயும் போட போகிறீங்க. இங்கே முட்டை தான் வரப்போகுது. முட்டை தானே வரப்போகுது? சரி, இந்த 3 இங்கே வரப்போகுது. திரும்ப இங்கே 3 போட போகிறீங்க, இங்கேயும் 3 போட போகிறீங்க, இங்கேயும் 3. ஓவர். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், 0.001 அந்த கான்செப்ட் மேக்ஸிமம் இப்படி தான் க்வெஸ்சன் கேட்பாங்க, சரிங்களா? இது எல்லாமே ஹைட்ரஜன் செறிவுன்னு அவங்க கொடுத்தும் பட்சத்தில் கண்ணை முடிக்கிட்டு எத்தனை ஸ்தானமோ அத்தனை ஸ்தானத்தை போட்டுறோம். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 1st 2 க்வெஸ்சன் புரியுது. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், மோல் அப்படிங்கிற கண்டென்ட் வந்துருந்துச்சுன்னா செறிவுன்னு கொடுக்காம, ஹைட்ரஜன் செறிவுன்னு கொடுக்கலை, மோல்னு கொடுக்குறாங்க. அப்போ நான் இந்த இதை நான் எப்படி போடுறது? இதுவும் ரொம்ப ஈஸி தான். அடுத்து ரொம்ப ஈஸி, எப்படி எப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. 5 × 10⁻²⁵ மோல் H2SO4 சல்ஃபியூரிக் அமிலமா, பிஹெச் மதிப்பை காண்க. இந்த மோலுங்கிற கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி திரும்பி சொல்கிறீர்கள், இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது செறிவு தனியாக கொடுத்துட்டாங்க, அந்த ஹைட்ரஜன் செறிவை தனியாக கொடுத்ததுனால இங்கே மோல் கொடுத்துருக்குறாங்க, இங்கேயும் மோல் கொடுக்குறாங்க, இங்கேயும் பாருங்கள் மோல் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே ஹைட்ரஜன் அயனின்னு தனியாக கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் அயனியோட கண்டென்ட்டு. ஸோ ஹைட்ரஜன் அயனியோட கண்டென்ட்னா இங்கே ஆன்சர் என்ன வரும் நினைக்கிறீங்க? என்ன வரும்? 8 தாங்க ஆன்சரு. பிஹெச்சோட மதிப்பு 8, முடிஞ்சு போச்சு. ஹைட்ரஜன் அயனி பிஹெச்சோட மதிப்பு 8, மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்களே ஹைட்ரஜன் அயனினே கொடுத்துட்டாங்களே. என்ன இது, இப்படியே போய் அப்ளை பண்ணுவீங்களா? என்ன அப்ளை பண்ணுவீங்க? பிஹெச் ஈக்குவல்டு 1 × 10⁻², பிரிப்பீங்க, மைனஸ் 8 முன்னாடி வரும், ப்ளஸ் 8 வரும், பிஹெச்சோட மதிப்பு 8, முடிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் உட்காந்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க, இந்த சம்முக்கு 8. சரி, இது ரெண்டுக்கும் சொல்லும் போதில் அப்படிங்கிறீங்களா? சரி, இப்போ 5 × 10⁻⁵ மோல் H2SO4 நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே ஹைட்ரஜன் அயனியை கொடுத்து வச்சுருக்கிறாங்க. இங்கே 5 × 10⁻⁵ மோல் H2SO4 கொடுத்துருக்குறாங்க. இங்கே செறிவு, இங்கே மோல் கொடுத்துட்டாங்க. ஒரு சரி, இப்போ H2SO4ஐ முதல்ல நம்ம பிரிக்கணும். எப்படி பிரிப்போம் அப்படின்னா, H+SO4 ஹைட்ரஜன் அயனியும் சல்ஃபேட்டும் சேர்ந்து தான் H2SO4 கிடைக்குது. இதை நீங்கள் சமன்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்வீர்கள்? இங்கே 2 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது, அப்போ இங்கே 2. அப்போ 2H1SO4. இப்போ பாருங்கள் சமன் செஞ்சிருச்சா? இதை ஏன்டா அவளை கஷ்டப்பட்டு சொல்கிறேன்னா, ஒரு H2SO4 ஒரு சல்ஃபூரிக் அமிலத்தில் எத்தனை ஹைட்ரஜன் அயனி சேர்வை கொண்டுள்ளது? 2. எத்தனை? 2. அப்போ
5×10^5 மோல் கொண்ட H2SO4ல எத்தனை ஹைட்ரஜன் அயனி செறிவுகளை கொண்டிருக்கும்? 2×5×10^-5, புரியுதா இல்லையா? சப்ப மேட்ருங்க, இந்த ஹச்சுக்கு கீழே என்ன இருக்கோ அதை பெருக்க சொல்ல போகிறேன். ஏன்னா ஹைட்ரஜன் அயனின்னு அவங்க கொடுக்கல. ஸோ இது ரெண்டையும் நான் பெருக்குனா 10 வரும். அப்போ 10×10^-5, புரியுதா இல்லையா? அப்போ இந்த மோலோட ஹைட்ரஜன் செறிவு என்ன? இவன் தான். இதை நம்ம எப்போதும் போல ப்ரொசீஜருக்கு மாற்றணும். எப்படி? ஒன்று இந்த மெத்தடுக்கு மாற்றிடலாம், இல்லைனா இந்த மெத்தடுக்கு மாற்றிடலாம். இப்போ இதை நம்ம இப்போ 10×10^-5, இப்போ நான் அதனை 1 மாற்றணும்னா 10^-4 போடணுமா? ஆமாவா இல்லையா? இப்போ இதை நான் 10 மாற்றணும்னா இது 10^, புரியுதா இல்லையா சார்? டிவைடட் பை 10 சார், ஓகேவா? அதனால் இங்கே டிவைடட் பை 10 சார். ஏன் 10? இந்த 0 இருக்குல்ல, இந்த 0 இங்கே போயிடுது. அப்போ 1×10^-4 வரும், புரியுதா இல்லையா? அது 10^-4. இங்கே ஒன்று காணாமல் போடுறதுனால இங்கே ஒன்று விட்டுறணும், சரியா? புரியுதா இல்லையா? அது உங்களுக்கு புரியுதான்னு தெரியலையே. 10×10^-5 இருக்கு. ஸோ 10×10^-5, இதை விட உங்களுக்கு சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா 10^1 போட்டுக்கலாமா? அதை இப்போ அது ரெண்டையும் கூட்டிக்கணுமா? அப்போ 10+1-5, அப்போ 10^-4, அப்போ 1×10^-4, இதான் பெஸ்ட்டு. இதை விட்டுருங்க. மேலே 1 இருக்கதா அர்த்தம், ரெண்டையும் கூட்ட போகிறீங்க, -4, இப்போ -4. அப்போ 1×10^-4 ஆன்சர் என்ன வரப்போகிறது? 4 வரப்போகிறது. இந்த சம் பார்த்தோமா? சரி, இதை மட்டும் மாற்றினா இதை ஏண்டா மாற்றலை? ஹைட்ரஜன் அயனின்னு கொடுத்துட்டான் சார், அதனால் நம்ம பெருக்க தேவையில்லை. என்ன கரைசல்னே தெரியாது, அது நமக்கு தேவையில்லை. இந்த இடத்துல 5×10^-5 மோல் H2SO4 கொடுத்துருக்கான். அவன் அயனி செறிவெல்லாம் கொடுக்கல. அப்போ இத்தனை H2SO4க்கு என்ன செறிவு? 1×2 செறிவுனா இத்தனைக்கு எத்தனை செறிவு? 2 பெருக்கிட போகிறீங்க. கிளியர், ஓகே தானே? சரி, அடுத்து இவங்க செம்ம செம்ம கொஸ்டின். அது சரியான கொஸ்டின். அந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பிஹெச் மதிப்பு கேட்குறாங்க. ஆனால் இருக்கிறது NaOH, இருக்கிறது NaOH. என்ன கண்டுபிடிக்க முடியும்? OH தான் கண்டுபிடிக்க முடியும். NA+OH NA+OH-. செறிவு ஒன்று தான், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. எப்போதும் போல் கண்டுபிடிக்க போகிறீங்க, ஆனால் POH தான் கண்டுபிடிக்க முடியும். எப்போதும் போல் POH என்ன வரப்போகுது? -4 தான் வரப்போகுது, அப்படி தானே? எல்லாம் ஒன்று தான், OH POH எல்லாம் ஒன்று தான், அதே கான்செப்ட் தான். இல்லைங்கன்னா என்ன வரப்போகுது? -4+4 வரப்போகுது. இல்லை போட்டு காமிக்கணுமா? போட்டு காமிச்சா திரும்ப விடிஞ்சிடும். POH இஸ் நத்திங் பட் -log base 10 OH-. ஸோ -log base 10, இதுக்கு பதிலாக 1×10^-4. ஸோ -log base 10 1 -log base 10 -4. -4 இந்த சைடு வந்துடுமா? கரெக்ட் தானே? எப்பார் 10^. அப்போ இங்கே 0 வந்துடும், அங்கே +4 வரும். -log base 10 base 10 1. ஸோ POH-ஓட மதிப்பு 4. அவங்க கேட்குறது pH. ஸோ என்ன பண்ணணும்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 14. அப்போ pH-இன் மதிப்பு வேணுமென்றால் 14 POH-ஐ மைனஸ் பண்ண வேண்டும். ஸோ pH இஸ் நத்திங் பட் 14-4. ஸோ pH-இன் மதிப்பு 10. அவ்வளோதாங்க. இது போட்டு பார்த்ததுனால உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. நான் பார்த்தோன்னு சொல்லி விட்டுருவேன். பார்த்தோன்னு சொல்லுவேன். 14 முடிஞ்சுன்னா 10 ஆன்சர் முடிஞ்சு போச்சு. 2 சாணந்தலி புள்ளி வச்சா முடிஞ்சு போச்சு. 3 சாணந்தலி புள்ளி வச்சா முடிஞ்சு போச்சு. மோல் கொடுத்துருக்கான் H2 2 அப்போ இதோட 10. அப்போ இதோட மைனஸ் பண்ணணும், -4. pH தான் கேட்குறாங்க, அப்போ வெறும் 4 தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. இங்கே ஹைட்ரஜன் அயனினே கொடுத்துருக்கேன், ஆன்சர் 8 தான் முடிஞ்சு போச்சு.
இதுக்கு மேலே பிஹெச்சோட மதிப்பை வேறு யாராவது நல்லா சொல்லி கொடுத்துருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னு பார்க்குறேன். இதுக்கு மேலே என்னால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு நம்புகிறேன். ஸோ அட எக்ஸாமுக்கு முக்கியப்ப அழகாக பதினஞ்சுன்னு நினைக்கிறேங்க. ஸோ 15 செஷன் அழகாக முடிச்சாச்சு. ஸோ அடுத்த அட எக்ஸாமுக்கு முக்கியமாக செஷன் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக 10 செஷன் முடித்தோடனே உங்களுக்கு டெஸ்ட்டு செகண்ட் மாடல் டெஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். நல்ல முறையில் படிங்க. என்னால் இருக்கக்கூடிய எஃபெக்டை நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மீட்டு சந்திக்கு வரை உங்களுக்கு விடுபடுறது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.